ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு இ ஸ்கொயர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிளாக பால் கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் ஆல்ரெடி வந்து பச்சரிசி மாவு வந்து நீங்கள் உங்களுக்கு கடையிலே கிடைக்கும், அந்த மாவில் நல்லா தண்ணியை வந்து கொதிக்க வச்ச தண்ணியை அந்த மாவில் ஊற்றி நல்லா கரண்டி வச்சு நல்லா கலந்துக்கோங்க. அப்புறம் வந்து நல்லா கை வச்சு பிசைஞ்சிட்டு அதில் வந்து லைட்டாக மட்டும் உப்பு போடுங்க, ஏன்னா இது ஸ்வீட் தான். ஸோ லைட்டாக உப்பு போட்டு பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக இல்லை குட்டி குட்டி நீல நீளமாக உருட்டி வச்சுக்கோங்க. ஸோ இதை மட்டும் நம்ம ரெடி பண்ணிட்டோன்னா ரொம்ப சீக்கிரமாக பால் கொழுக்கட்டை செஞ்சிடலாம். எப்படி செய்யலாம் அப்படின்றத நான் காட்டுறேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிறைய வச்சு நல்லா கொதிக்கிட்டோம். அந்த தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருந்ததை அந்த தண்ணியில் போடலாம். இந்த கொதிக்கிற தண்ணியிலே தான் அது வேக போகுது, அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். தனியாக வேக வச்சு போட்டிங்கன்னா டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்காது. அதனால் நீங்கள் எடுத்தோடனே போட்டுட்டால் வந்து உடனே கரைஞ்சிரும். அதனால தான் நம்ம நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அதில் எல்லா உருண்டையும் போட்டுருங்க. போட்டு அது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போது எல்லாத்தையும் போட்டாச்சு. இது நல்லா கொதிச்சு இந்த உருண்டையெல்லாம் வந்து நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தது சேர்க்கணும். இப்போ அது வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து இங்கே வந்து வெல்லத்தை வந்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி சீவி வச்சுக்கோங்க ரெடியாக. ஸோ அந்தளவு கொழுக்கட்டைக்கு இந்த வெல்லம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இது வந்து வெந்துருச்சு, கொஞ்சம் மேலே மிதந்து வரும். எல்லா பால்ஸும் வந்து அடியில் போகாமல் மேலே மிதந்து வரும். மேலே மிதந்து வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் எதுக்கும் ஒன்று எடுத்து கையில் பார்த்துக்கோங்க. வெந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து வெல்லம் வந்து சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போது வெல்லம் சேர்த்து இது வந்து கொதிச்சிட்ருக்கு. உங்களுக்கு வந்து இது தண்ணியாக வேணாம், திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி வைக்கிறப்பவே வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு தண்ணியாக குடிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்தளவு தண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம இன்னும் கொஞ்சம் இதில் வந்து நம்ம பால் சேர்ப்போம். பால்லாம் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக தேங்காய் துருவல் சேர்ப்போம். அதுக்கு தேங்காய் துருவல் வந்து சைடில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிச்சு, கொஞ்சம் திக்காகவும் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பால் வேணுமோ அது உங்களோட இஷ்டம். பால் சேர்த்துட்டு நான் அந்த தேங்காய் துருவல் காமிச்சிடல, அதுலேயே வந்து ரெண்டு ஏலக்காவும் போட்டு துருவி வச்சுருக்கேன் வாசனைக்காக. அடுத்தது வந்து இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம அந்த தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டோன்னா அவ்வளோதான், அதோட நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் துருவல் வந்து உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, நிறைய தேங்காய் வேணும்னா நம்ம நிறைய கூட போட்டுக்கலாம், டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பால் கொழுக்கட்டை வந்து ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு எங்களுக்கு வந்து குடிக்கிற மாதிரி பிடிக்கும், அதனால நான் கொஞ்சம் தனியாக பண்ணிக்கோம். உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா ஸ்டார்டிங்டே தண்ணி வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என் மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.